So last part la pathina namba heroine hero vandu pesirupanga adoda mudichanga so indha part la pathina hero vandu nammalo doctor ponni kitta pesitirukka appo and doctor ponna solra indha mari vandu class friends ellarume indha relay idula vandu join panna solranga enakku naal per dhaan class la irukken enni kekkranga namba hero vandu join panikkonum bodhu illa enakku oru maari irukken bodhu adha onnu illa neeyum join panikko appdi solla hero pathina namma doctor ponna kitta solla namma doctor ponna vandu hero na oru pakkam irupan illaya enna dhaan avanga vandu nammalo roommate love pannalum hero sonna kettukranga seri okay nu solla avanga ottukranga so indha pakkam pathina nammalo hero inda class la pathina indha mari vandu doctor ponna namma kuda join panitta appdi solla ellarume vandu congrats அவளும் வந்து அப்படி கியூட்டா பார்த்து டாக்டர் பொண்ணு சரி ஸ்மைல் பண்றா சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோ கோஸ் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ வராரு என்னது இது அப்படின் போது ஹீரோனி காட்ட மாட்டாங்க அது ஒழுங்கா பேக் பண்ணாதனால காட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட பாக்குறாரு இது நல்லாவே இல்ல இதெல்லாம் கிஃப்ட் அனுப்பு அப்ப எங்கிட்ட திருப்பி கொடுறோம் அப்படின்னு போது நம்ம ஹீரோ தரவே மாட்டாரு அவன் அப்படியே வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எட்டி எட்டி நம்ம ஹீரோ மேல விழுந்துருவாங்க அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரூம்மேட் வந்தோடனே ஹீரோயின் வந்து அந்த இடத்துல வைக்கப்பட்ட அந்த இடத்துல போயிடுறாங்க சோ அப்ப ஹீரோனி ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோனி பேசிருக்காங்க அப்ப நம்ம ஹீரோனி ஃப்ரெண்ட் கேக்காங்க என்ன நீ வந்து சொல்லி இந்த மாதிரி உன் மேல வந்து அவன் கிரேஸா இருக்கான்னு சொல்லிட்டு அவனோட பவர் வந்து உனக்கு ஒரு நாள் தானே இருக்கும் அவன் எப்படி உனக்கு ரெண்டு நாளா பின்னாடி சுத்துவான் சோ என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ஃப்ரெண்ட் சொல்றாங்க அதுக்கு ஹீரோனி வந்து அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோனி ஃப்ரெண்ட் பாத்து கேப்பாங்க சரி ஓகே நீ வந்து முன்னாடி எல்லாம் வந்து ஹீரோ பவர் கொடு பவர் கொடுன்னு சொல்லிருந்த இப்ப நீ ஹீரோ ஃப்ரெண்ட் கூட சுத்திட்டு இருக்கே இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேப்பாங்க அது ஹீரோனி ஃப்ரெண்ட் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிடுவாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் பொண்ணு பாத்தீங்கன்னா முதல் தடவை வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருப்பா நீ சூப்பரா இருக்கும் உனக்கு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவளை கங்க்ராட்ஸ் பண்ணுவாங்க சரி ஓகே நம்ம வந்து பிராக்டிஸ் எல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணுவாங்க அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட பிரசன்டேஷன் பாய் தான் ரொம்ப லேட்டா ஓடிடுவான் ஏன் நம்மளோட டாக்டர் பொண்ணு கூட பிரசன்டேஷன் பாய் கூட வேகமா ஓடிடுவா ஆனா இவன் வந்து ரொம்ப லேட்டா ஓடிடுவா அப்ப நம்ம ஜிக்ஸி வந்து பாத்துட்டு ஏன்னா இவ்வளவு சோம்பேறியா இருக்க நீ இதுக்கு வரவே வராது அப்படின்னு வாங்க ரனிங் ரேஸ்க்கு இல்ல நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் நான் கண்டிப்பா போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரசன்டேஷன் பாய் சொல்லுவான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு உள்ள வரும்போது நம்ம ஹீரோனி கிட்ட வந்து நம்ம ஹீரோ டாக்டர் பொண்ணு வந்து கேப்பா டாக்டர் பொண்ணு வந்து இந்த மாதிரி நான் கூட வந்து கேண்டீன் சாப்பிட வரவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் பொண்ணு கேப்பா ஏன்னா டாக்டர் பொண்ணு பாத்தீங்கன்னா அவளோட கேரக்டரே பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கேரக்டர் ஏன்னா கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போக மாட்டா நிறைய பேர் கூட பேச மாட்டா ரொம்பவும் பேச மாட்டா ரொம்ப டிஃபரெண்டான கேர்ள் இந்த மாதிரி பொண்ணு யாருன்னா அந்த கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து நம்ம வரவான போது நம்ம ஹீரோனியும் அங்க ரொம்ப கூட்டமா இருக்குமே நீ தான் வரமாட்டியே இது வரையும் நீ சாப்பிட்டதே இல்ல கேண்டீன்ல போது ஆமா அதனால தான் வரணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர் பொண்ணு கேப்பா சரி ஓகே நீ இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு கேபேஜா நினைச்சுக்கோ சோ அப்போ வந்து யாருமே உனக்கு வந்து பெருசா தெரிய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேண்டீனுக்கு கூட்டிட்டு போவோம் நம்ம ஹீரோனி கூட்டிட்டு போனா அவளும் அதே மாதிரி நினைச்சுக்கிறேன் ஓகே உன் ஐடியா வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர் பொண்ணு வசூலோ அதான் சொன்ன ஐடியா போது சாப்பிடறதுக்கு என்னன்னு கேட்கும்போது அவளும் வந்து கேபேஜினோ தட்டு ஃபுல்லா கேபேஜா இருக்கும் என்ன நீ இப்ப ஃபுல் கேபேஜ் சாப்பிட போற இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ஃபுட் வந்து ஷேர் பண்ணுவா அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா டாக்டர் பொண்ணு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா அப்ப பாத்தீங்கன்னா அங்க ரூம் மட்டும் வருவாரு என்ன நீ எதுக்கோசம் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ற ஹீரோ வந்து டிசப்பாயின் பண்ணக்கூடாது பண்ற அப்படின்னு போது அப்பெல்லாம் இல்ல எனக்கு இந்த ரன்னிங் ரேஸ் வந்து இந்த ரிலே ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு இது புதுசா இருக்கு சோ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நான் வின் பண்ணுமா நான் ஓடுவேன்னு தெரியலன்னு போது நீ கவலைப்படாத நீ ஓடும் போது நான் ட்ராக்ல உங்க கூட ஓடியாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் மேட் சொல்லுவாரு அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அன்னைக்கு அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரூம் மேட் பாத்தீங்கன்னா டாக்டர் போனிக்கு கால் பண்ணி நம்ம ஒன்னா சாப்பிடலாம் சொல்லிட்டு ஒன்னா கூப்பிட்டு முட்டெல்லாம் கொடுத்து ப்ரோட்டீன்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ரூம் மேட் பாத்தீங்கன்னா டாக்டர் பொண்ணு கோசம் கொடுத்துட்டு இருப்பாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரிலே ரன்னிங் ரேஸ் ஆனா பாத்தீங்கன்னா நம்மளோட பிரசன்டேஷன் பாய் வந்து பயத்துல வந்து வயிற்ற புடிச்சிட்டு இருப்பான் எனக்கு லைட்டா நர்வஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அவன் கையை தடவி கொடுத்து நம்மளோட ஜிக்ஸி வந்து பண்ணிட்டு இந்த பக்கம் இன்னொரு லவர்ஸ் கூட்டத்தை காட்டாங்க நம்ம ஹீரோ ஹீரோனியை அங்க வந்து ஹீரோனி வந்து இந்த மாதிரி இன்னைக்கு மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க வெதர் பத்தி ஏன் நம்ம ஹீரோ கேப்பார் ஒண்ணு இல்ல மழை வந்துச்சுன்னா என்னோட பவர் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அது ஓவரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் ஒண்ணு மழை பெய்யாது வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோனி கூட்டிட்டு போவாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட பெங்க காட்டாங்க பெங்கோட ஆபீஸ்ல வந்து ஒரு கேள் வந்து நீ வெளியே போறதா இருந்தா கூட எடுத்துட்டு போ மழை பெய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு மழை பெய்யற மாதிரி இருக்கணும் ஆமா வெதர் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க சோ மழை பெய்யும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து அவர் யோசிச்சிருக்காரு நம்ம ஹீரோனி வந்து இன்னைக்கு ரன்னிங் ரேஸ் வர்றா நம்ம அங்க போலாமா வானவானு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஜிக்ஸி எல்லாமே ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம அதுக்கடுத்து டாக்டர் பொண்ணு ஓட ஆரம்பிக்கிறா டாக்டர் பொண்ணு ஓடும்போது பாத்தீங்கன்னா ட்ராக்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ரூம் மட்டும் கூட வாங்கினாலும் முடியும்னு சொல்லிட்டு ஓடுறாரு அவனும் கொண்டு போய் நம்ம பிரசன்டேஷன் பாய் கிட்ட கொடுக்குறா இது சரியான தத்தியா இருப்பான் போல இந்த பிரசன்டேஷன் பாய் அவன் என்ன பண்றானா ஓடும்போது கால் தடிக்கு தம்முனு கீழே விழுறான் அதுக்கப்புறம் அவனோட இது எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட கொடுக்குறாரு ஹீரோனி வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு ஓடி
அப்படி முடிக்கிறாங்க. பட் ஆனால் லாஸ்ட்டாக தான் ஃபினிஷ் பண்ணுறாங்க. அவங்களால ரொம்ப முடியலையே, அவங்க ஹார்ட் பீட் வந்து ஓவர துடிக்க ஆரம்பிச்சுனாலும் அவங்க அப்படியே உக்காந்துடுறாங்க. எல்லாருமே வந்து நான் வட்டான்னும்போது நம்ம ஹீரோனி வாழ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட பவர் தெரிஞ்சுமேனு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகி மழை பெய்கிற மாதிரி ஆயிடுது. ஹீரோனி என்னடா இப்படி ஆக போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நம்மளோட ஹீரோ அங்கே வருவார். ஹீரோ வந்து நம்ம ஹீரோனி கிட்ட வருவார். ஹே, என்கிட்ட வராத, நீ தூரமாக தள்ளிப்போ, ஏன்னா வந்து என்னோட பவர் வந்து மேலே பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லுவாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனி அப்படியே பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணி ஐ லைக் யூ அண்ட் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா பிடிச்சி ஹீரோனியை கிஸ் பண்ணிடுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெங் வந்து அப்படியே தூரத்துலேருந்து பார்க்குறாரு. ஸோ இவருக்கு ஒரு பயங்கரமான பல்ப் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் தான். அப்படியே சீனை கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோனியும் ஹீரோ உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோனி சொல்லுவாங்க, ஏன் அந்த மாதிரி பண்ண அந்த டைம்ல போது நீ உனக்கு ஓகே சொல்லிட்டு தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேப்பாரு. சரி ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்லுவாங்க. அது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட போறே என்ன தொடாத என்ன தொட்டனா வந்து ஷாக் அடிக்கணும் வருவாரு. இனிமேல் ஷாக் அடிச்சா என்ன அடிக்கலன்னு நம்ம தான் லவ் பண்றமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்பவும் நம்ம ஹீரோனி பிடிச்சி நச்சக்கன ஒரு போட்டுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டது பேர் ஒழுங்கா வந்து இனிமேல் பிராக்டிஸ் பண்ணு, நாளைக்கு உனக்கு வந்து மேட்ச் இருக்கு இல்லையா, சோ அதனால பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ சரி ஓகே லாஸ்ட் ஒரு கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்ப ஹீரோனி கிஸ் பண்ண அந்த இடத்துல வந்து போறாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளோட ஜிக்ஸி நம்ம டாக்டர் பண்ண பேசிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனி வராங்க, வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, யாரையும் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்ஸி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோனி வந்து ஹீரோ தான் எனக்கு வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன வாங்கி கொடுத்தாலும் ஹீரோ தான் வாங்கி கொடுத்தான்னு சொல்லுவாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோட கோச் எல்லாம் காட்டுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பா அதில் ஜெயிச்சாகணும், அதனால உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் பவர் எல்லாமே போட்டு இதில் நீங்க கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும், சோ அதனால வந்து ரொம்ப ஃப்ரீயா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வேற ஊர் இடத்துல போய் ஆட போறோம், சோ அதனால வந்து நம்ம ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோச் சொல்லிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட பெங் வந்து ஆப்போசிட்ல வராரு. ஹீரோனி கண்டுக்காத மாதிரி நம்ம பெங்க இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா பெங்கோட ஆபீஸ் மேட்டும் கூட வராங்க. ஹீரோனி வந்து நம்ம பெங்க கூப்பிடுறாங்க, இருந்தாலும் பெங்க வந்து சரி நான் அப்புறமா உன மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல போயிடுறாரு. அப்ப நம்ம பெங்கோட ஒர்க் பண்ற ஆபீஸ் குள்ளன்னு சொல்றாரு, என்ன ஆச்சு நீ ஏன் வந்து அவளை கண்டுக்காத மாதிரி வந்துட்ட, உனக்கு அவன் தான் ரொம்ப பிடிக்கும் தானே, ஏன் அவ கூட பேசாம வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெங்க கேக்குறாங்க. பெங் வந்து அதுக்கு எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டாரு, அமைதியா இருக்காரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெங்கோட அந்த பிரசிடென்ட் நம்மளோட ஜிக்ஸியோட அப்பா இருக்காங்க பாத்தீங்களா, அவர் ஜிக்ஸியோட அப்பா வந்து ஏதோ ரிசைன் பண்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. சோ அதை வந்து பெங்க கிட்ட சொல்லிருக்காங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த வேற ஒரு காலேஜுக்கு வந்து இறங்கிருப்பாங்க, அந்த மேட்ச்சுக்கு வசம் ஸ்விமிங் மேட்ச்சுக்கு. அப்ப வந்து இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோனி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கங்கராட்ஸ் பண்ணுவாங்க. ஏ நீங்களாம் எங்கும்போது உங்களை சேர பண்ணதுக்கு தான் நாங்க இங்க வந்தபோது. அப்ப கோச் சொல்லுவாங்க, சரி ஓகே உள்ள உங்களுக்கு அலோடு தான், எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போவாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட வந்து நீ எனக்கு கொடுக்கணும் இது கொடுக்காமலே உள்ள போறேன்னு போது, சரி சரி நான் தரேன் சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹக் பண்ணிட்டு சரி ஓகே கண்டிப்பா வின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து நம்ம ஹீரோ சேர பண்ணி அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் உள்ள போனா நம்ம ஹீரோட அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க, அவங்க கூட நம்ம ஹீரோனி போய் உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ லைட்டா கால் வலிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஹீரோனி எல்லாருமே பயப்படுறாங்க. அப்ப நம்ம பிரசன்டேஷன் பாய் சொல்றான், சும்மா எல்லாம் இல்ல அவருக்கு வந்து நான் நைட் ஃபுல்லா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன், சோ அதனால நீங்க பயப்படாதீங்க, அவருக்கு சும்மா இப்படிதான் நடிப்பாரு ஒன்னும் ஆகாது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசன்டேஷன் பாய் சொல்லுவான். அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நீச்சல போடு எதிர் நீச்சல் அடி ஏத்துக்கோடி ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஸ்விம் பண்றாரு. கடைசியில் பாத்தீங்கன்னா அவர் தான் ஜெயிக்கவும் ஜெயிக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் வராரு, செகண்ட் பாத்தீங்கன்னா ரூம் மேட் வராரு, செகண்ட் வரதுனால ரொம்ப டல்லா வராரு. இந்த பக்கம் நம்மளோட பெங்கும் நம்ம பெங்கோட பிரசிடென்ட் அதாவது நம்ம ஜிக்ஸியோட அப்பாவும் காட்டுறாங்க. அவர்கிட்ட வந்து பெங்க் சாரி கேக்குறாரு, இந்த மாதிரி என்னால தானே சனி அண்ணா வந்து அன்னைக்கு காலேஜ் கூட்டி போனால் தான் நீங்க வந்து ரிசைன் பண்றீங்க அப்படின்னு போது, அதெல்லாம் ஒன்னும் காரணம் இல்லப்பா, நான் என் பொண்ணு வந்து பாத்துக்கணும், அவகிட்ட அன்னைக்கு பேசும்போது அது இருந்துச்சு அவ்வளோ கஷ்ட காலத்துல நான் வந்து அவ கூட இல்ல, இந்த கம்பெனி சுத்தின் இருந்தேன், சோ அதனால இந்த கம்பெனியே வேண்டாம், நான் என் பொண்ணு கூட இருந்து அவளை வந்து நல்லா பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், சோ அதனால தான் நான் ரிசைன் பண்ணேன், நீ எல்லாம் எந்த காரணம் இல்ல, நீ வந்து இந்த கம்பெனி நல்லா முன்னேற்றி கொண்டு போவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜெக்ஸியோட அப்பா பாத்தீங்கன்னா பெங்கிட்ட சொல்றாரு. பெங்க அதெல்லாமே கேட்கிறாரு. இந்த பக்கம் எல்லாருமே வந்து மேட்ச்ல முடிச்சு வெளியே வராங்க. வெளியே வந்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா நான் தோத்துட்டேன்றதுக்கு அவளை விட என் ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேர் ஜெயிச்சிட்டான்ற சந்தோஷம் தான் எனக்கு இருக்கு, அதனால இந்த ரெண்டு பேர்ல எவன் வந்து ட்ரீட் வைக்கிறீங்கன்றத முதல்ல முடிவு பண்ணிடுங்க, அதுல நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் வந்தான், சோ அவன் தான் ட்ரீட் வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறாங்க. ஹீரோ வந்து ஓகே எல்லாருக்கும் ட்ரீட் கன்ஃபார்ம் ஹாட் ஸ்டிங் தான், சோ அதனால ஒரு ரூம் புக் பண்றேன், அங்க போயிட்டு நம்ம ஹாட் ஸ்டிங் போட்டு செம்மையா சாப்பிடறோம் போது எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகுது. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஹோட்டல் நம்ம ஹீரோ ஹீரோனி பாத்தீங்கன்னா தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து கையை கொடுத்து நம்ம ஹீரோ பிடிப்பாங்க. ரொம்ப ஸ்பார்க்கா இருக்கு போது, ஆமா ஏன் அப்படின் போது நம்ம ஹீரோ கேப்பாரு, இல்ல லைட்டா எக்ஸைட்மெண்ட்ல இருந்தா சோ அதனாலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணலான்னு போவாங்க. அந்த டைம்ல ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த பக்கம் எட்டி பாத்துட்டு இருப்பாங்க, என்னடா அங்க சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஹீரோயை பாக்க அவங்க எல்லாருமே குடுக்குன்னு ஓடிறாங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு ஆயமா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஜோசியம் பாக்குறீங்களா ஜோசியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டிட்டு இருக்காங்க. என்னமா ஜோசியம் போது இந்த ஸ்டிக்ல என்ன இருக்கோ அதுதான் உங்களோட வருங்கால ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ வந்து அப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு போது ஹீரோனி ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் எடுப்பாங்க. அதுல வந்து என்ன எழுதிருக்குன்னா, நீ எப்ப பார்த்தாலும் ஒருத்தவங்க கூட சண்டை போட்டே இருப்பான், அவன் தான் உனக்கு புருஷனா வரப்போறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதிகாரம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான், ஐயோ இதுவே படிச்சிருவானு சொல்லிட்டு திரும்ப அதிலே போட்டுருவாங்க. என்ன என்ன போது அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ ஹீரோயினும் எடுக்கலான்னு பண்ணுவாங்க, நம்ம ஹீரோ வேணான்னு விட்டுருவாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி விளையாடுவாங்க. அந்த கேம்ல வந்து யாருக்கு ஜோக்கர் வருதோ அவங்க தான் வந்து என்ன சொன்னாலும் செய்யணுன்ற மாதிரி. அதுல வந்து ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லிப்ஸ்டிக் போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், அவனும் வந்து லிப்ஸ்டிக் போட்டேன்
ஹாய் ஸ்வீட்டி பியூட்டி நான் க்யூட்டியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்துட்டு இருப்பான். சரி ஓகே நெக்ஸ்ட் வேற யாருன்னு நம்ம ஹீரோனிக்கு ஹீரோக்கு வரும். அவங்க ரெண்டு பேரும் வந்து கிஸ் பண்ற மாதிரி வரும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு விரல வச்சு நம்ம ஹீரோனி கிஸ் பண்ணுவாங்க. இங்க எல்லாருமே கண்ண முடிப்பாங்க. இந்த பக்கம் இதை வந்து நம்மளோட டாக்டர் பொண்ணு பாத்தீங்கன்னா பாத்துட்டு லைட்டா ஃபீல் பண்ணுவான். அவளும் ஒன் சைடா ஹீரோ லவ் பண்றா இல்லையா. சோ அப்படி சீன கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ரூம் மேட்டுக்கும் வந்து கார்டு போறாரு. அவர் வந்து அவருக்கு கார்டு வர மாதிரி பண்ணிக்கிறாரு. அந்த ஜோக்கர் வந்துட்டு வந்து இந்த மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நம்மளோட டாக்டர் பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு ஹக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோ வந்து ஹீரோனி பாக்குறாரு. ஹக் தான் நான் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோனி பெர்மிஷன் கொடுக்க நம்ம ஹீரோ போய் ஹக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் பொண்ணு வந்து நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு அங்கே போயிடும். நம்ம ரூம் மட்டும் பின்னாடியே போவாரு. போயிட்டு வந்து நம்ம டாக்டர் பொண்ணு பேச டாக்டர் பொண்ணு வந்து சொல்லுவா இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணாத அப்படின்னு சொல்லுவா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூம் கேப்பாரு. நீ வந்து கிவ் அப் பண்ண போறியா ஹீரோ உனக்கு வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூம் கேப்பாரு. இல்ல பாரு ஹீரோ ஹீரோனி ரெண்டு பேர் லவ் பண்றாங்க அவங்களுக்கு நடுவில் எப்படி போகுது அது வந்து தப்பு ரொம்ப அசிங்கம் அப்படின்னு மாதிரி சொல்லுவா. சரி ஓகேன்னு சொல்லி ரூம் மேட்டு சொல்லுவாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹாட் ஸ்பிரிங் சோ ஹாட் வாட்டர் குளிக்கிறதுக்கு போறாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு கேப்பாங்க நம்ம ஹீரோ வந்து நீங்க எப்ப பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவாங்க நான் வந்து இவனை காலேஜ்ல பாக்கிறதுக்கு முன்னாடி வந்து இவனுக்கு ஒரு தடவை வந்து ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்திருக்கேன் சோ அப்பவே எங்க லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி அங்க போனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு கம்பி மத்தாப்பு வாங்கி வச்சிருப்பாரு. அதை வந்து ஹீரோனி பாத்துட்டு என்ன உனக்கு இது பிடிக்கலையா என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்ட உன் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணும் உன் எப்படி சந்தோஷப்படுறோம் சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களுக்கும் கம்பி மத்தாப்புனா பிடிக்கும் சொன்ன அதனால உங்ககிட்ட கொடுத்து போய் ஹீரோனி வந்து யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது நம்ம ஹீரோனியோட ஸ்பார்க்கால நம்மளோட ஹீரோ வந்து முன்னாடி அஃபெக்ட் ஆகி அவர் என்னென்னலாம் இம்ப்ரெஸ் பண்ணாரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா நேரம் நம்ம ஹீரோ கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு மாதிரி அவங்க சொல்றாங்க. ஹீரோ நம்ம ஹீரோனி கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கா இந்த பாட்டை முடிக்கிறாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். சோ அண்ட் இதுதான் என்னோட எக்ஸ்பிளேஷன்ல மிஸ்டேக் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் அண்ட் பை பை.